ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல டிசிஎஸ் ஓட ஹையரிங் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த மல்டிநேஷனல் கம்பெனி. ஸோ இவங்க வந்து அவங்களோட பிசினஸ் ப்ராசஸ் சர்வீஸ்க்கு இருக்கக்கூடிய ஹையரிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 இயர் பாஸ் அவுட் ஆகிறவங்களும் இந்த ஹையரிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 7 வந்து முடியுது. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜனவரி 7க்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 26 வந்து நடக்க போகுது. ஸோ டெஸ்டோட ரிசல்ட் பொறுத்து யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவோம் அந்த டேட்ஸ் வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது. டெஸ்ட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் இந்த ரெஸ்பெக்டிவ் டிகிரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், இந்த மாதிரி பிஎஸ்சி, ஐடி, சிஎஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிசிப்ளின்ஸ்லேயும் இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் கரண்ட் ஃபைனல் இயராக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரூல் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டாக அரியர் இருக்கக்கூடாது. நோ ஆக்டிவ் பேக்லாக். ஸோ கரண்ட்டாக அரியர் இருக்கக்கூடாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷுட் நாட் எக்ஸிட் 2 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் கேப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2020, 2021, 2022 பாஸ் அவுட் ஆகிறவங்க மட்டும்தான் வந்து இது வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். டெஸ்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 செக்ஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 நியூமெரிக்கல் எபிலிட்டியில் வந்து 26 கொஸ்டின் வந்து இருக்கும். அதுக்கான டியூரேஷன் அப்படின்றது 20 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. வெர்பல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 24 கொஸ்டின்ஸ், 20 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 25 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கும். டோட்டலாக வந்து நம்மளுக்கு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளுக்கான டோட்டல் டியூரேஷன் 65 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே பார்த்த டீட்டெயில்ஸ் அதே தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாமே இதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற என்டையர் ப்ராசஸையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ்லேயே மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற பேஜில் போயிட்டு இங்கே ஒரு ரிஜிஸ்டர் நவ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடியா பிபிஎஸ்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ பிபிஎஸ்க்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பிபிஎஸ் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிடணும். டைட்டில் அப்படின்றதுல நீங்கள் மிஸ்டரா, மிஸ்ஸஸா இல்லை டாக்டரா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது கொடுத்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இம்பார்ட்டன்ட் அண்ட் சர்ட் நேம் இம்பார்ட்டன்ட். இந்த மிடில் வந்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒன்றும் இல்லை. ஸோ டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஜெண்டர், இமெயில் ஐடி இதெல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில், உங்களோட காலேஜ் நேம் என்ன, என்ன குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, அதாவது பிஇயா, பிஏவா, உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்கள் டிகிரியோட நேம் வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டிடியூட் நேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே டைப் பண்ணும் போதே உங்களோட இன்ஸ்டிடியூட் நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சோர்ஸ் டைப் வந்து வெப்பரா, வெண்டரா, டைரக்ட் அப்ளிகண்டா, ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன்ஸ், நீங்கள் வந்து லொக்கேஷன் போய் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்க லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கும், கோயம்புத்தூர் இருக்கும், அண்ட் சென்னை இருக்கும். ஸோ இந்த 3 லொக்கேஷனில் நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்னு இருக்கும். 3 லொக்கேஷனில் எந்த லொக்கேஷன் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும் டிசிஎஸ்க்காக, உங்களோட பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஎன்டர் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அந்த ரீஎன்டர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி க்வெஸ்டின் ஏதாவது கேட்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு க்வெஸ்டின் வந்து நீங்கள் வாட் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த கேப்சா நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ஃபர்தராக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ என்னோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் பண்ணுறேன் என்னோட ரெஃபரன்ஸ் ஐடி வச்சு. ஸோ நான் என்னோட ரெஃபரன்ஸ் ஐடி வந்து போட்டிருக்கேன். என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ எனக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி வந்திருக்கு. ஸோ இதில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே 1 பை 1 கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். ஸோ ஃபர்தராக நீங்கள் அதில் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ போனீங்க அப்படின்னா
உங்களுக்கான அதர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ரிவ்யூ பார்க்குற மாதிரி கேட்கும். ஆமாம், ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ உங்களோட எக்ஸாமை நீங்கள் 26 அன்னைக்கு கரெக்டாக வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணணும், அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ ஜனவரி 7 தான் வந்து லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ டிசிஎஸ்லேருந்து சான்ஸ் வருது அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பேஜ்க்கான லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் ரெடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.